ஃபோட்டோஷாப்பில் ஒரே கிளிக்கில் ஒரு ஃபோட்டோ செம்மையாக நம்ம கொண்டு வரலாம். கலர் கலர் எல்லாமே சூப்பராக, பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோவையும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோ எடுத்து தனித்தனியாக ஒவ்வொரு இதுக்கும் கலர் அட்ஜஸ்ட் பண்ணி என்னென்னலாம் பண்ணுவோமோ அது எல்லாமே ஒரே கிளிக்கில் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதாவது அது ஒரு பிளக்இன் கணக்கு யூஸ் பண்ணுறது. ஃபில்டர் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபில்டருக்குள்ளே வந்துட்டு நெக் கலெக்ஷன் சொல்லிட்டு இது நானாக தனியாக வந்து செட்டப் ஃபைல் வச்சு இதை ரன் பண்ணி ஒரு பிளக்இன் எனக்கு உள்ள தூக்கி போட்டிருக்கேன். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு கிளிக் அடித்து பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோலேருந்து எல்லா ஃபோட்டோவுமே சூப்பராக கொண்டு வந்துடலாம். அதை எப்படி இன்ஸ்டால் பண்ணாங்களோ பார்க்கலாம். ஃபஸ்ட் நீங்கள் ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருந்தேன், அப்புறம் தான் அது இன்ஸ்டால் ஆகும். அது வந்து இந்த ஃபைல் தான், நெக் கலெக்ஷன் சொல்லிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். செட்டப் ஃபைல் தான் நம்ம ஃபஸ்ட் ரன் பண்ணி விடணும். ஓகே கொடுத்துடலாம், நெக்ஸ்ட் கொடுத்துடலாம், ஐ அக்ரி. இதில் வந்து ப்ரௌஸில் கிளிக் கொடுத்து நீங்கள் உங்கள் இது எதில் ஃபோட்டோஷாப் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த இடத்துல போய் அடோஃபுன்னு இருக்கும், அடோஃபுக்குள்ளே தான் CS3 கிடைக்கும். CS3க்குள்ளே வந்து பிளக்இன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், இதை செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. அதாவது ஃபோட்டோஷாப் CS3க்குள்ளே பிளக்இன்குள்ளே வந்து இது இன்ஸ்டால் ஆகும்னு சொல்லிட்டு நம்ம இங்கே கமாண்ட் கணக்கை கொடுக்கும். ஃபஸ்ட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு அடுத்து இன்ஸ்டால் கொடுத்துடலாம். நான் ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் நான் ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன். எனக்கு நான் யூஸ் பண்ண போகிற ஃபோட்டோ வந்து இந்த ஃபோட்டோ நான் யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணாலே உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்துடும், இந்த ஆப்ஷனுக்கு வந்துடும். நீங்கள் ஃபோட்டோ உள்ளே எடுத்து போட்டு வைக்கிறீங்கன்னா எனேபிள் ஆகிடும். ஃபோட்டோ உள்ளே எடுத்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இதில் வந்து இந்த ஆப்ஷனை பார்த்தீங்கன்னா உள்ள நிறைய இருக்கும். இந்த மாதிரி எல்லாமே ஒவ்வொரு பிளக்இன் ஒவ்வொரு இது, இது பிளாக் அண்ட் ஒயிட் ஃபோட்டோ பேஸ் பண்ணுறது, இது எல்லாமே கலரு நிறைய இருக்கும். நீ உள்ளே போயிட்டு ஒர்க் பண்ணி பார்த்தாலே தெரியும் அவ்வளோ இருக்குது அதில். நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோவே அப்படியே நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், இல்லைனா நீங்கள் எடிட் பண்ணி முடிச்சுட்டு கடைசி ஃபைனல் டச் அதை கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோ செம்மையாக இருக்கும், கலர் எல்லாமே இது நல்லா அஜெக்ட் பண்ணி கொடுக்கும். ஃபுல்லாக அது ஏறி முடிச்சதுக்கப்புறம் இதில் எது வேணுமோ வச்சுக்கலாம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எப்படி யூஸ் பண்ணிக்கலாம், ஏன்னா இந்த ஆப்ஷன் போட்டு இதுக்கு டிஃப்ரெண்ட் அப்படின்னு ஆகுதுங்கிறதையும் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லை இந்த மாதிரி வச்சுக்கலாம், இல்லைன்னா பக்கத்தில் பக்கத்தில் மேலே ஒரிஜினல் ஃபோட்டோ இருக்கும், கீழே வந்து நம்ம எடிட் பண்ணுறது மாற்ற மாதிரி வச்சுக்கலாம். நிறைய ஆப்ஷன் சூப்பராக சூப்பராக இருக்கும். நிறைய ஆப்ஷன் உண்டு, இதில் அட்ஜஸ்ட் பண்ணணும்னாலும் பண்ணிக்கலாம் தனித்தனியாகவும். இந்த மாதிரி எனக்கு இது ஏற்பட்டது. அந்த மாதிரி ஈஸியாக எடிட் பண்ணிக்கலாம்.
இந்த மாதிரி சூப்பராக ஒரு எடிட் நம்மளே பண்ணிக்கலாம்.